எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆசிட் வகை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது 6வது வகுப்பு இயல் 9 இருக்குது. ஸோ முன்கதை சுருக்கம் பார்த்திங்கன்னா, அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசார மன்னரின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலை அடைந்தார். மன்னனுக்கு அறவுரை கூறினார். நாடெங்கும் உயிர் கொலையை தடுத்து நிறுத்தினார். ஸோ யாருக்காக எடுத்து போகிறாங்கன்னா, பிம்பிசார மன்னன் யாகத்துக்கு ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நூல்வெளி பார்த்துட்டு நம்ம இந்த வரிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும், அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். ஸோ ஒருத்தவங்க ஒரு 5 பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பயந்துப்போம். கருணை அப்படின்னா இரக்கம், உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா, இரக்கமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. வீழும் அப்படின்னா விழும். ஆகாது அப்படின்னா முடியாதா, என்னால் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு அர்த்தம். நீள் நிலம்னா வச்சுங்களா, ரொம்ப நீளமான நிலம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பறந்து இருக்கும், பறந்த உலகம். இந்த உலகத்தில் தான் இந்த நிலம் இருக்குது. முற்றும் அப்படின்னா முழுவதும். மாறினா மழை, மாறி மாறி என்ன பண்ணும், மழை காலத்தில் வந்து மழை பெய்யும். கும்பி அப்படின்னா வயிறு. ஸோ வயிறு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூதளம் அப்படின்னா பூமி. இந்த பூதளங்கிறது பூதம்னு வச்சுக்கோங்க, பந்த பஞ்ச பூதத்தில் ஒன்று தான் இந்த பூமி. பார் அப்படின்னா உலகம், எல்லாமே இந்த உலகத்தை பார்க்குறது நம்ம பிறந்திருக்கோம், பார்னா உலகம். ஸோ இப்போ வந்து நூல்வெளி. ஸோ என்ன ஷார்ட்கட்னா, ஒரு விநாயகர் சிலை, ஒரு ஆசையாக என்ன பண்ணுறோம், ஒரு விநாயகர் சிலை என்ன பண்ணுறோம், எங்கேருந்து வாங்கிட்டு வரோன்னா கேரளாவில் 3ஆறுலேருந்து வாங்கிட்டு வரோம். கேரளாவுடைய 3ஆறுலேருந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு அந்த விளக்கு மாதிரி இருக்கும், 20 ரூபாய்க்கு தருவாங்க. அந்த விளக்கு வாங்கி என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம். ஓகேங்களா, இந்த விளக்கால் ஜோதியை வந்து காமிக்கிறோம், விளக்கு ஜோதியை வந்து விநாயகருக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ அவ்வளோதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய விநாயகர் அப்படின்னா விநாயகர் சிலை. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் அப்படின்னா, அந்த விநாயகர் ஜோதி காமிக்கிறதுக்காக 20 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணோம், அந்த சின்ன கப்பில் வைக்கிற விளக்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தா 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் அப்படின்னா, இந்த விநாயகர் சிலை எங்கே போய் வாங்கினோம், கேரளாவில் உள்ள 3ஆறுல போய் வாங்கினோம். 3ஆறுனா 36, ஓகேங்களா. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேசிய விநாயகர். ஸோ மணி அடித்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தீபத்தை காட்டுவோம், தீப விளக்கை காட்டுவோம். அப்போ கவி மணி, விநாயகருக்கு மணி அடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் பட்டப்பட்டவர். ஸோ மணினாலே உங்களுக்கு விநாயகர் ஞாபகம் வந்துடணும். அடுத்து இந்த ஆசிய ஜோதி ஆங்கில மொழியின் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தபிரானின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்னால்டு வந்து ஒரு பாடி பில்டர் இல்லையா, அவரை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும். அப்போ லைட் ஆஃப் ஆசியா அது ஆங்கிலத்தில் எழுதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்னால்டு. இப்போ அர்னால்டை பார்க்க ஆசை, ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆசை ஆசியா எல்லாமே இதில் வந்துடும், ஆசிய ஜோதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆசையாக இருக்கிறது வந்து ஆசிய ஜோதி. ஸோ இந்த புத்தர் வரலாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த விநாயகர் சிலை வந்து புத்தம் புது சிலை தான், 3ஆறுல போய் வாங்கிட்டு வராங்க. அப்போ அது புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஸோ அவ்வளோதான், ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இந்த பாடல் வரியை பாருங்கள். ஸோ அந்த ஆடை பழி கொடுக்க கொண்டு போகிறாங்க, அதை தடுத்து நிறுத்தி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நின்றவர் கண்டு நடுகினாரே, புத்தரை பார்த்து எல்லாம் நடுங்கிறாங்க. ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே, நேரில் நிற்கிறத கூட பயமாக இருக்குது. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, சொன்னதை கேளுங்களா நீங்களே. வாழும் உயிரை வாங்கிடல், உயிர் வாழ்கிற அந்த உயிரை எடுக்கிறது மண்ணில் எவருக்கும் எளிதாகும், எல்லாருக்கும் ஈஸி தான். ஆனால் வீழும் உடலை, கீழே அடிபட்டு கீழே விழுது இல்லையா, அந்த உயிரை என்ன பண்ண முடியாது, ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாதையா, ஒரு அரசன் நினைத்தாலும் இறந்து போன உயிரை என்ன பண்ண முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. யாரும் விரும்புவது இன்னுயிராம், எல்லாமே இந்த உலகத்தில் வாழதை நம்ம என்ன பண்ணுறோம், விருப்பப்படுறோம். அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம்,
காரினில் எறும்பு உயிர் பிழைக்க படும் பாடும் முழுவதும் அறிந்திருக்கிறோம். ஒரு இந்த ஒரு எறும்பு, சின்ன எறும்பு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். எவன் ஒருக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கோ அவன் தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தையே என்ன பண்ணலாம், ஆளலாம் அப்படின்னு புத்தர் பிரான் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேள்வியே கேட்கலாம். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றும் ஆண்டிடலாம். ஸோ யார் வந்து இந்த பரந்த உலகத்தை ஆளலான்னு புத்தர் பிரான் சொல்கிறாருன்னா, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் பாரினில் மாறி பொழுந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்துகிறோ. ஓகேங்களா? மழை பெஞ்சு எப்படி நிலம் பக்குவமாகுதுன்னு பார்க்குறீங்களா? காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். யாருக்கிட்ட கருணை இருக்கோ அவன் தான் கண்ணிய வாழ்வு வாழ்வான். வாட்டு முளகில் வருந்திடுவார். ஓகேங்களா? வாட்டு முளகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அடை அறியாத மூடரையா. அது தெரியாமல் கஷ்டப்படுறான், ஒரு முட்டாள தான், ஒரு மூடன் தான். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து, காட்டு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு வந்து என்ன பண்ணுது, கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடியும் கன்று கூட கொடுக்காம தேடியும் மக்களை ஊட்டும் ஒரு தீய செயலனை எண்ணினீரோ. அது கன்றுக்கு கூட கொடுக்காம அவங்க மக்களுக்கு தானே ஆட்டு வந்து பால் கொடுக்குது, அதான் நீங்கள் தப்புன்னு நினச்சிட்டிங்களா, அதனால தான் வந்து பலி கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாரு. அப்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரளவா. உங்கள் நம்பி தானே இந்த ஆடு இருக்குது, அதை போய் சாகடிக்கிறீங்களே, உங்களை அண்டித்தானே பிழைக்கிது. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. உங்களை நம்பி இருக்கிறவங்க வயிறு எரிஞ்சா உங்களுக்கு நன்மை வருமா அப்படிங்கிறாரு. ஆயிரம் பாவங்களை செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமா. ஆயிரம் பாவம் செஞ்சுட்டு இந்த ஆட்டை பறிகொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? தீயவும் நல்லதும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா? இந்த தீய நல்லது நீ செஞ்சினே வச்சிங்களா, நீ நல்லது செஞ்சாலும் தீய செஞ்சாலும் அதை ஒன்றை விட்டு ஒரு நாளும் போவாதியா எதை பண்ணாலும்? ஆதலால் தீவினை செய்யாதீங்க, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலம் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழமையா. அந்த மாதிரி குணம் வந்து இந்த பூமியை, இந்த பூதலம் இருக்கு இல்லையா பூமி, இந்த பூமியை வந்து நரகமாக ஆக்கிடும், அந்த புத்தியை விட்டு பிழைக்கிற வழியை பாருங்கய்யா அப்படின்னு யார் சொல்கிறாரு? கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை. ஓகேங்களா? புத்தரை சொல்கிறதா என்ன சொல்கிறாரு, அது கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான் இந்த பாடலுடைய வரிகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பலி கொடுக்கறதுக்கு இந்த புத்தரை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இதுமாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆசிய ஜோதி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது, கவுமணி தேசிய விநாயகனார், விநாயகருக்கு ஜோதி காமிக்கிறாங்க, அதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.